எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட வீடியோவுக்கு வெல்கம். ஒன் பீஸில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் இந்த வீடியோவில் நான் என்னோட சில ஃபேவரட் கேரக்டர்ஸை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டர்ஸ் வந்து வந்துட்டுருப்பாங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நான் பார்த்த எபிசோட்ஸ் வர எனக்கு சில கேரக்டர்ஸ் வந்து எப்படிலாம் இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த கேரக்டர்ஸ்லாம் யார் யார் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேரக்டர் யார் அப்படின்னா சாஞ்சி அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி இந்த கேரக்டர் எப்படி இருப்பான்னா எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் கூட ஃப்ளர்ட் பண்ணிகிட்டே இருப்பான். ஃப்ளர்ட் அப்படின்னா அவனுக்கு கேர்ள்ஸ்லாம் கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நாமிசா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேரக்டர் வந்து இருப்பாள். அந்த கேரக்டர் வந்து சாஞ்சிக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும்போது கேர்ள்ஸை பார்த்தாலே அவன் கண்ணில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிங்க் கலர் ஹார்ட் வந்து வந்துடும். அந்த மாதிரி அந்த கேரக்டரையும் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் காட்டுவாங்க. ஒரு வந்து ஒரு ரோமியோ மாதிரி இல்லைன்னா கூட அந்த கேரக்டர் வந்து ஒரு ஃபைட் வந்தது அப்படின்னா அதுக்கு எகேன்ஸ்டாக இருந்து போராடுறதுக்கான தகுதி இருக்க மாதிரி ஒரு கேரக்டர் தான் சாஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோதான் தனித்தனியாக கேரக்டர் டிசைன் பண்ணியிருந்தாலும் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் தேவைப்படும். அதாவது எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிப்பாங்க. அதனால தான் இந்த ஸ்ட்ரா ஹேட் பைரட்ஸே வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா லூஃபி அப்படிங்கிற கேரக்டருக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும். அதாவது எனக்கு என்னோட பேர் வந்து அந்த மிஸ்ஸிங் போஸ்டரில், அதாவது வாண்டட் போஸ்டரில் வரணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு. ஸோ இதில் தான் என்னோட ரெண்டாவது ஃபேவரட் கேரக்டர் லூஃபி. ஆக்சுவலி சொல்ல போனோம் அப்படின்னா எல்லாரோட ஃபேவரட் கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு மோட்டிவில் இருப்பான். ஸோ த்ரூ அவுட் தி ஜேர்னியே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கஷ்டமான சூழ்நிலை, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாஸ்க்கே வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், இதால் இதை வந்து நம்மளால் கண்டிப்பாக பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். ஆனால் அவன் அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக பிடிச்சிட்டு இதை நான் பண்ண போகிறேன், இதை நான் பண்ணியே ஆகணும், அதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு அந்த டிஃபிகல்ட்டிஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோக்கி அவன் வந்து போயிட்டுருப்பான். அடுத்த மூணாவது கேரக்டர் வந்து எனக்கு பிடிச்சது வந்து ஜோரோனோவா ஜோரோ அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜோரோ கேரக்டர் வந்து அவனுக்கு வந்து த்ரீ வால் இருக்கும். ஸோ அவன் வந்து ஒன்று பல்லில் வச்சுட்டு ரெண்டு கையில் வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ ஸ்டார்டிங்கில் அலவாஸ்தா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் வந்து அவன் எகென்ஸ்ட் ஃபைட் பண்ணுவான். நீங்கள் ஒன் பீஸோட ஆக்சுவல் ரியல் லைவ் ஆக்ஷன் வந்தது இல்லையா, ஸோ அதில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஜோரோவோட கடைசியில் சில ஒரு எபிசோடில் வந்து ஃபைட் நடக்கும். சீரியஸ்லி லைவ் ஆக்ஷனில் கூட அது ரொம்பவே அமேசிங்காக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜோரோவோட பேக்ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு நல்ல வாரியர் ஆகணும், ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பர்சன் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து மைண்ட் செட்டில் வந்து இருந்துகிட்டு இருந்திருக்கும். ஸோ நாலாவதான மெயின் கேரக்டர் வந்து ஊசோப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பைரட்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து நம்ம ஊரில் இருக்க மக்களுக்கு எல்லாமே வந்து போய் தெரிவிச்சுட்டு இருப்பான். பட் ஆனாலும் வந்து அவனுக்கு இருக்கிற மெயின் ஸ்பெஷாலிட்டிஸும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே இருக்குது. அவனுக்கு என்னென்னா கொஞ்சம் மூக்கு மட்டும் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். பட் அதை தவிர மற்றபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஊசோப்பும் வந்து நிறைய விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக ரொம்பவே வந்து பயப்படுவாங்க. ஊசோப் கடுத்து சொல்லணும்னா அடுத்த கேரக்டர் சாப்பர் தான். ஸோ நான் வந்து சாப்பர் ஒரு ஆல்மோஸ்ட் 60 எபிசோடுக்கு அடுத்து தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மெடிசினை பற்றி சாப்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் தெரியும். எனக்கு சாப்பர்கிட்டேருந்து பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அவன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ட்ரை பண்ணுவான். அவன் ஆக்சுவலி நிறைய சுத்தமாக ஸ்ட்ராங்கே கிடையாது, அவனோட பாடி தான் பார்த்தீங்க அப்படின்னு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு வரும். ஆனால் மற்றபடி அவனுக்கு உண்மையாலுமே உள்ளே போய் அந்த ஸ்ட்ரென்த் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக வராது. ஸோ லூஃபியோ இல்லை நாமியோ இவங்கெல்லாம் சொல்லி தான் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாருக்கு அந்த ஸ்ட்ரென்த் வரும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவனும் வந்து விடாமுயற்சி இல்லை, ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னால் முடியும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்லேயே வந்து போயிட்டு இருப்பான். ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சில கேரக்டர்ஸ் தான் வந்து நம்ம ஒன் பீஸோட மெயின் கேரக்டர்ஸும் கூட, அண்ட் அட் த சேம் டைம் வந்து எனக்கு பிடிச்ச சில ஃபேவரட் கேரக்டர்ஸும் கூட. ஸோ லூஃபி, ஜோரோ, நாமி, சாஞ்சி, அப்புறம் ஓசோப், சாப்பர். ஸோ இவங்க அஞ்சு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட். ஸோ நீங்கள் ஒன் பீஸ் பார்த்தீங்களா இல்லையா, உங்களோட ஃபேவரட் கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.